stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app and never miss an update from Giri Bhakti. இன்று நம் கிரி பக்தியில் காண இருப்பது நாம் அறிந்து அனுஷ்டிக்க வேண்டிய அரிய தர்முபதேசங்கள். மாலை வெயில், ஹோம புகை, தூய நீர் அருந்துதல், ஆச்சார நியமங்கள், அதிதிக்கு அன்னமிடுதல் ஆகியவை நமது செல்வத்தை பெருக்கும். பிணப்புகை, தீப நிழல், இளம் வெயில், தன்னை விட வயதில் மூத்த ஸ்திரீகளிடம் போகம், ஜலத்தை வடிக்காமல் குடித்தல், இரவில் தயிரண்ணம் உண்ணுதல், அதிதிகளுக்கு உணவளிக்காமல் இருத்தல் போன்றவை நம் ஆரோக்கியத்தை கெடுத்து ஆயுளை குறைக்கும் என நசிகேத புராணம் உரைக்கிறது. நகம், கேசம் இவை இரண்டும் நம் உடலிலிருந்து வளரும் தன்மையுடையது. ஆனாலும் இவற்றிற்கு உயிர் கிடையாது. உயிரிழந்த சிறகாக இருக்கும் கேசத்தை நாள் பார்த்து மாதத்திற்கு ஒருமுறையாவது கிரகஸ்தானாகப்பட்டவன் வபனம் செய்து கொள்ள வேண்டும். வபனம் செய்து கொள்வதற்கு திதி பார்க்க வேண்டியது அவசியம் என்கின்றனர் நம் முன்னோர். சதுர்த்தியில் வபனம் செய்து கொண்டால் மாதாவுக்கு ஆகாது, சதுர்தசி சகோதரிக்கு ஆகாது, ஷஷ்டி சகோதரருக்கு தீமை, அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி, துவாதசி பிதாவிற்கு ஆகாது, பிரதமை தனத்தை அழிக்கும், நவமி தானியத்தை அழிக்கும், அஷ்டமி குடும்பத்திற்கு ஆகாது என்று சொல்லப்படுகிறது. திங்களும் புதனும் வவனத்திற்கு சிறந்த நாள். சனி, வெள்ளி, செவ்வாய் கூடவே கூடாது. சாவு வீட்டில் பங்காளிகளாக இருந்தால் அவர்களுக்கு தகப்பன் இல்லை என்றால் சவரமும் தர்ப்பணமும் அவசியம். சவரம் செய்து கொள்ள வேண்டிய 10வது நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் வியாழனன்றே செய்து கொள்ள வேண்டும். நகத்தை நாம் கிள்ளக்கூடாது. அப்படியே கிள்ளி இருந்தாலும் உடனே அதை வீட்டிற்கு வெளியே போட வேண்டும். நகத்தை பல்லினால் கடித்தால் அவர்களிடம் நோய் ஸ்திரமாயிருக்கும் என்கிறது சாஸ்திரம். மருத்துவமும் அதையே சொல்கிறது. தர்ப்பை, புஷ்பம் இவற்றையும் நகத்தால் கிள்ளக்கூடாது. சுவாமி பூஜைக்காக அரைக்கப்படும் சந்தனத்தையும் நகத்தால் வழிக்கக்கூடாது. நமது வீட்டிற்கு செல்லும் போது வாசல்படி வழியாக தான் செல்ல வேண்டும். பின்வாசல் வழியாக போகக்கூடாது. தனது கணவனான பரமசிவனை அழைக்காமல் தந்தை தக்ஷன் நடத்தும் யாகத்தை நிறுத்த பார்வதி தேவி வீட்டின் பின்புறமாக தான் சென்றாளாம். அதன் பின் நடந்தது யாவரும் அறிந்ததே. பார்வதி தேவி யாகத்தையும் அழித்து தன் உடலையும் அந்த யோக குண்டலத்தில் விட்டாள். அதனால் வீட்டின் பின்வாசல் வழியாக போகக்கூடாது என்கிறது சாஸ்திரம். இரவு நேரத்தில் மரத்தடியில் யாரும் தூங்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. மரங்கள் இரவில் கரியமில வாயுவை வெளியிடுவதால் அதை நுகரும் போது நோய் ஏற்படும் என்பதே அறிவியல் சொல்லும் உண்மை. இது போன்ற மேலும் பல தகவல்களுக்கு கிரிபக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.